இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசையும் மீன் குழம்பு தான் ரெடி பண்ணேன். ஆனால் எனக்கு மட்டும் தனியாக இட்லி உப்புமா செஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே இட்லி பெருசாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஆனால் இட்லி உப்புமாண்டா நானும் என் அண்ணனும் பயங்கரமாக சண்டை போட்டுப்போம். தெரியாமல் கிச்சன்லேயே கூட நின்று சாப்பிட்டு வந்திருக்கேன். இந்த இட்லி உப்புமாக்கு மீன் குழம்பு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதுக்கு நீங்கள் இட்லியாகவே சாப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் இருந்தாலும் இந்த தாலி போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நேற்று வாங்கின ப்ரான் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மேரினேஷன் ரெடி பண்ணி பிரீத்தி ஏர்போர்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதோட ஸ்பெஷலே டீப் ஃப்ரை பண்றது மட்டும் தான் இதுல பண்ணணும்னு கிடையாது. கறி டிக்கான்னு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இதுல ஃப்ரை, பேக், கிரில், ரோஸ்டர், ஹீட், ஃபைன் ஒன் ஆப்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட் ஃபிளக் டெக்னாலஜி இருக்கிறதுனால மசாலா கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்ம்ஃபுல் மைக்ரோவேவ்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப சேஃப். அதுவும் இல்லாமல் ஆயில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீ ஃபுட்க்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வச்சுனா எவ்வளவு மினிட்ஸ்ல ரெடி ஆகணும் அது கொண்டு அதுல இருக்கும். நம்ம அதை ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். shop.preethi.in போயிட்டு ஏர்போர்ட் 499 கொடுத்தீங்கன்னா ஆவாஸோடவே வாங்கிக்கலாம். செக் பண்ணி பாருங்க.